ஹாய்ங்க, நான் ஷார்ட்ஸில் இந்த காளான் பிரியாணி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த ரெசிபி வீடியோவாக கொடுங்க சிஸ், அளவெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிற டைமுக்குள்ளே எங்களுக்கு பத்த மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க, 1 மினிட் வீடியோக்குள்ளே நான் எவ்வளோ தான் சொல்ல முடியும். அதனால் வந்து இப்போ லாங் வீடியோவை நான் கொடுத்துட்றேன். இப்போது இந்த டேஸ்டான காளான் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இதில் நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணி பண்ணலாம். காளான் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா மசாலா பொடிகள்லாம் இதில் எல்லாமே இருக்குது. நம்ம போடுறப்ப வந்து காட்டுறேன் எது எது எவ்வளோ எவ்வளோ அப்படின்ட்டு. அடுத்ததாக வந்து பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 1/2 கப் அளவுக்கு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு கரெக்டாக 10 நிமிஷம் ஊறியிருக்கு. நம்ம வதங்குறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஊறிடும், கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து 1 கப்பு, இந்த கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். கூட 2 பச்சை மிளகா இருக்குது. இது ரெண்டையும் வந்து மிக்சியில் 1 சுத்து விட்டு எடுத்து வச்சுக்கணும். அம்மி இருந்ததுன்னா லைட்டாக அரைச்சி போட்டிங்கனாலும் இது நல்லாயிருக்கும். என்ன தான் நம்ம பெரிய வெங்காயம் போட்டாலும் சின்ன வெங்காயம் போடும்போது அந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தணும். அடுத்ததான் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் லைட்டாக அந்த இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும், பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா சோம்பெல்லாம் தாளிக்கிறதுக்கு நம்ம போட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் புதினா, மல்லி, அப்புறம் எலுமிச்சம்பழம், இந்த அளவுக்கு பெரிய பழம் அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 பழம் மட்டும் போட்டுக்கலாம். அதே மாதிரி 2 காளான் பாக்கெட் இருக்கு இல்லைங்களா, அதை ரெண்டையும் வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதுனால ரொம்ப பொடிசாகவும் கட் பண்ணக்கூடாது. அடுத்ததாக தயிர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அவ்வளோதான், எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல வந்து இந்த இதை வந்து ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சும்மா 1 சுத்துட்டு பல்ஸ் மோடில் 1 சுத்துட்டு இதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். குக்கர் வச்சாச்சு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கூடவே நம்ம இது வந்து சமைக்கிறக்க ஊற்றுற ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதில் ஹோல் கரம் மசாலா, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, அனாசிப்பூ, ஜாதிபத்ரி, கல்பாசி, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, எல்லாத்துலேயுமே 2 பீஸ் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட சோம்பு வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் இது நல்லா பொரியட்டும். இந்த நெய் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கணும், ரொம்ப நேரம் கருகு விட்றாதீங்க, கருகிருச்சுன்னா கசப்பாயிடும். அடுத்ததாக பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம 1/2 அரைச்சோம் பார்த்தீங்களா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசல்லாம் போய் இந்த பெரிய வெங்காயம் நல்லா சுருண்டு பொன்னிறமாக வரணும் இல்லைங்களா, அது வரைக்கும் வதக்கணும். இந்த வெங்காயம் எவ்வளோ தூரம் நல்லா வதக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. கொஞ்சம் மீடியமான தீயில வச்சு வதக்கணும், வேகமாக வதங்கணும் அப்படிங்கிறக்காக ஹையில் வைக்கக்கூடாது, டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் நேரம் வதக்கலாம், பச்சை வாசம் போகட்டும். அடுத்தது இதில் தக்காளி போட்டுக்கலாம். பெரிய தக்காளினா 1, மீடியம் சைஸ் தான் 2 போட்டிருக்கேன். நல்லா மசிய வதங்கட்டும். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிகள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சமாக வந்து போட்டுக்கலாம். அடுத்துதான் வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா, இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் 2 கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன். ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது, அளவான புளிப்பில் இருக்கிற தயிராக சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் புதினா மல்லி சேர்த்துக்கலாம். நல்லா சுருளை வதக்கிக்கலாம்.
இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காளானை சேர்த்துக்கலாம். காளான் வந்து பொதுவாக தண்ணி விட்டு வரும், கொஞ்ச நேரம் வதக்கி அந்த தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மசாலா எல்லாம் இந்த காளானுக்குள்ளே நல்லா போகணும். அப்போ தான் பிரியாணியில் இந்த காளான் எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி சாதம் தனியாக அந்த காளான் தனி டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்காது, சப்பையாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் கொஞ்சம் பொறுத்து நிதானமாக வதக்கணும். இப்போ பாருங்கள், காளான் வந்து நல்லா சுருண்டு வதங்கி வந்துடுச்சு. போதும், இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் வந்து 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி. ஸோ 2 கப் எடுத்துருக்கறனால 3 கப் தண்ணி சேர்க்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்து 1 கப் தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து திக்கான பால் கிடையாது, 1/2 டம்ளர் திக்கான பாலும் 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து மொத்தமாக 1 கப்பு தேங்காய் பால் ஊற்றியாச்சு. ரொம்ப திக்கான பால் சேர்த்த வேண்டாம், உடனே அது திரிஞ்ச மாதிரி போயிடும். தண்ணி கலந்து சேர்த்துக்குங்க. தேங்காய் பால் சேர்த்தும் பண்ணலாம், பிரியாணி சேர்த்தாமையும் பண்ணலாம். சேர்த்து பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 1 கப் பால் சேர்த்துட்டேன்னா இதோட வந்து 2 கப் தண்ணி, ஆக மொத்தம் 3 கப் ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ரைஸை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஊற வச்சிருக்கிற அரிசியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க, ஏன்னா நம்ம அளவாக தான் ஊற்றணும், அதிகமாக போயிடுச்சுனாலும் குழஞ்சி போயிடும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டு விட்டுட்டு இப்போ அலுங்காமல் ரைஸ் வந்து உடையாத அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ எலுமிச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை புழிஞ்சு விட்டுக்கலாம். கடைசி டைமில் புழிஞ்சு விடணும், இல்லாட்டி கொஞ்சம் கசப்பு தன்மையாயிடும். ரொம்ப நேரம் எலுமிச்சை மிளகாய் சாறு வந்து கொதிக்கக்கூடாது. கரெக்டாக 1-2 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். இந்த தண்ணி அரிசியும் நல்லா ஒன்றா கலந்து வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் இன்னொரு 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ கரெக்டாக இருக்கும், விசில் போட்டுடலாம். உங்களுக்கு தேவைன்னா இதில் இன்னும் கொஞ்சம் மல்லித்தலை புதினா நெய்யெல்லாம் மேலே வேணால் கலந்துக்கலாம். பட் போதுமான அளவுக்கு நான் போட்டிருக்கிறதுனால இப்போ வந்து மூடி போட்டுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வச்சுட்டு ப்ரெஷர் வந்து நல்லா ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நல்ல மணமாக இருக்கு, சூப்பராக ரெடி ஆயிருக்கு நம்ம பிரியாணி. ரைஸ் வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கு. நான் உதவி சொன்ன மாதிரி இதில் நீங்கள் சீரக சம்பா அரிசியெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் வாசம் சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீட் பண்ணலாமா? தேங்க்யூ.